நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்களா? கலர் கலரா வாட்டர்
தூக்கி தூர வீசிடுவாங்க, மறுபடியும் வாட்ச் வேணுங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு எல்லா வாட்சியும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் நிறைய நிறையா டைப் வாட்ச் வாங்கி எல்லாம் பிச்சு இருந்துச்சு. 150 ருபீஸ், 200 ருபீஸ், ஃபஸ்ட்டு பார்த்தது 100 ருபீஸ். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது வாட்சஸ்லாம். நெக்ஸ்ட்டு ஐ அல்வா, கலர் கலரான அல்வா. அதனால பார்த்தீங்களா எதுவுமே உடையல. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்,
சாப்பாடு எல்லோ கலர்ல யானை செஞ்சிருக்காங்க. எல்லோ கலர்ல என்ன
ஹார்ட் ஷேப், இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை, இங்கே ஒரு குதிரை, அடுத்து ஒரு டெடி பேர், இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதனால இதையும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தோம். பாருங்க டெடி பேர் பக்கத்தில் இருக்கிறது என்ன தெரியலையே, எல்லோ கலரியான. அடுத்து இது எதுக்கு டிக்கெட் வாங்குறோம்னா, இங்கே ஒரு கார் இருந்துச்சு, நம்மளுக்கு காரை பார்த்தா விடுவாரா, ஆமாம் காரு 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 அப்படின்னா, சரி நான் அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கியாச்சுங்க, 50 ரூபா அதுக்கு டிக்கெட். சரி இந்த ஜீப் வேணுமா இந்த கார் வேணுமான்னு கேட்டால் கார் தான் வேணும்னா, ஏறி உட்காந்து பார்த்து ஓட்டுடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நான் கூட என்ன நினச்சேன்னா, இவன் ஆப்ரேட் பண்ணுற டைரக்ஷனில் தான் அது போகும்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவங்க ரிமோட் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் நினச்சிக்கிட்டா நம்ம ஓட்டுறதுனால தான் போகுதுங்க. அதுவும் அந்த இடத்துக்கு போனால் அந்த இடம் ரொம்ப மேடாக இருக்குங்க, மரமெல்லாம் வேரெல்லாம் வந்து அந்த பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் அப்படியே மேலே தூக்கிடுச்சு. அதனால் அந்த இடத்துக்கு போனால் கொஞ்சம் அவனுக்கு பயமாக இருக்குது. ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு அப்படியே அடித்தாங்க. அதுக்கப்புறம் பயம் வந்துருச்சு தலைவருக்கு. இப்போ பாருங்க ஏதோ அப்படியே நேராக போயிட்டு வந்துருந்தா தெரிஞ்சிருக்காது, அது ஏற்ற இறக்கமாக இருக்கிறங்காட்டி. பயந்துக்கிறாங்கிறதுக்கு பயந்துக்கிறாங்கிறதுனால தான் அந்த பையன் பின்னாடியே ரிமோட் ஆப்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாப்ல. பாருங்க சொல்கிறான் பார்த்தீங்களா, அம்மா இறக்கி விடுன்னு. இந்த ஒரு ரவுண்டு போயிட்டு வாடா இறங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதுதான் 3D ஷோ, அது கோஸ்ட் ஹவுஸ். அங்கே தாங்க ஒரே சத்தமாக இருக்குது, மேஜிக் ஷோ, பனி விலங்குகளின் அட்டகாசம். இது வந்து இந்த பலூனில் குதிக்கிறது. வேண்டாம் தம்பி இதுவே நீட்டாக தான் இருக்கும்,
ஏறி ஏறிக்கடான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கியாச்சு. இதுதாங்க அது கார், பிங்க் கலர் கார் இருக்கு பாத்தீங்களா. இது என்ன இந்த கார்ல ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ஒரு கார்ல ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம். அந்த ரெண்டு பேர்த்துக்குமே ஆளுக்கு ஒரு ஸ்டேரிங் இருக்கு. எப்படி பாத்தீங்களா, ஒரே காரை ரெண்டு பேர் ஓட்டலாம். ஏடி எங்காச்சும் பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி? போலா போலா, ரை சுத்துதுங்க. இத்தனை கலர் இருக்கு, பிங்க் தான் வேணும்டா. பிங்க், எல்லோ, இது என்ன கலர், கிரீன், அது ப்ளூ, கிரீனா, ப்ளூ கிரீன் ரெட். சுத்துது 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 சுத்துது. உள்ள போகும்போது இதுதாங்க ஃபர்ஸ்ட் கேட்டான். வரும்போது அப்போ இங்கே ஆளே இல்லை, அதனால வாடா உள்ளெல்லாம் போயிட்டு வரும்போது சுத்திக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா கரெக்டாக சுற்றி விடுறதுக்கு ஆள் இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு அவன் ஆசையை நிறைவேற்றியாச்சு. இல்லைன்னா அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் இது வந்து, இது என்னது, இது என்ன ரைடு, கொலம்பஸ் ரைடு. இது ஒரு 10 பேராக சேரணும். நாங்கள் எல்லாம் வந்துட்டாங்க, நாங்கள் யாரும் போகல. பாருங்க ரோப போட்டு இழு இழு இழுக்கிறாங்க. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா ஏறி உட்காந்துட்டாங்க. பார்க்கலாம் எல்லாம் பயப்படாமல் போகிறாங்களா இல்லை கத்துறாங்களா அப்படின்னு. ரெண்டு பக்கமே இருக்கு பாருங்க, டிராகன் வாய் மாதிரி. அப்போ இதுவும் டிராகன் ரைடு தானே, ஏன் கொலம்பஸ் ரைடு தெரியலங்க. இதுதான் டிராகன் ரைடா என்னவோ, மண்ணெண்ணெய் விளக்கு அழகாக இருந்துச்சுங்க.